ப்ரீமன்ஸ் பிக் பேஸ் லீக் 2022 52வது மேட்ச் மெல்பர்ன் சாஸ் பெட்ஸ்காட்ச் சுமன் கடையில் நடக்கும் போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். நவம்பர் 19, 10:40 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5:10 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் எம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். பெட்ஸ்காட்சஸை பொறுத்த வரைக்கும் 13 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேடி டார்க் அண்ட் ஹோலி ஃபெர்லிங் இவங்க ரெண்டு பேரும் பெஞ்சில் இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணாங்க, சூப்பரான வெற்றிகளை கொடுத்தாங்க, அவங்க பவுலர்ஸ் பயங்கரமாக இருந்தாங்க. பேட்டர்ஸ் அப்படின்ற வகையில் டிவைனோட ஃபார்ம் ஆரம்பத்துலேருந்து சரியாக இல்லை. ஒரு சில மேட்சஸ் பரவாயில்லன்னு விளையாண்டா கூட அவங்களோட பேட்டிங் ஃபார்ம் டவுன் ஆனதுனால அவங்களோட பேட்டிங் ஆர்டர்லேயும் டவுன் பண்ணிக்கிட்டாங்க. இருந்துமே அந்தளவுக்கு சிறப்பாக அவுட் புட் வரலை. பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக வீசுகிறாங்க. இங்கே கேப்போட பேட்டிங் ஃபார்மும் ஆரம்பத்தில் சுமாராக இருந்தது, பட் ரீசன்ட் மேட்சஸ் இல்லை செம்ம கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பவுலிங்லேயும் வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கலாம், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தேவை. இனி வர மேட்சஸில் ஜெயிச்சா அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிற நிலமையில தான் இருக்காங்க, பார்க்கலாம். மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒலிவியா ஹென்றி, ஹஸ்டர் கில் இவங்க ரெண்டு பேரும் பெஞ்சில் இருப்பாங்க. இங்கிலும் 13 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பிளின்ட் ஆஃப் அவங்களோட ஸ்டார் பேட்ஸ்மேனாக இந்த சீசனில் ஃபாஸ்டஸ்ட் 50 அடித்த பேட்ஸ்மேனாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை போலிங்லேயும் ஹேண்டியாக இருப்பாங்க, நியூ பிச்சில் நல்லாவே பவுல் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் ஷோ பண்ணியிருக்காங்க. அவங்க இல்லாதது கொஞ்சம் பின்னடைவு அப்படின்னா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அலெக்ஸ் கேப்சி ஹேண்டியாக பவுல் பண்ணுறாங்க. பேட்டிங்லேயும் அவங்க ஃபார்முக்குள்ளே வந்திருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். லாஸ்ட் 2 மேட்ச்லேயும் சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே அண்ட் பவுலிங் அப்படிங்கிற வகையிலையும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும், லாரன் மின்ஃபீல்டுகள் ஆரம்பத்தில் நல்லா விளையாண்டாங்க, அதுக்கப்புறம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. பெஸ்ஹீத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்ஸ் உமன், டாப் 3 இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது மெல்பர்ன் ஸ்டார்ஸை இருக்கிற விஷயம். அலெக்ஸ் கேப்சி போலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அனாபல்ஸ் அதில் வந்து இந்த டீமுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. கிம் கார்த்தோட போலிங் இந்த மேட்சில் இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது, ஏன்னா இது ஃப்ரெஷ் பிச் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில். நிக்கோல் ஃபால்டுன், சாசா மலானி, சோஃபி ரைட் இவங்கெல்லாம் ஹேண்டி பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பெட்டராக பேட்டிங்கில் யோசிக்க முடியாது. ஆனால் சாசா மலானியோட போலிங் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சில நேரத்தில் அவங்களோட லென்த்தை மிஸ் பண்ணுறாங்க, அந்த லென்த்து அதை மிஸ்கியூ பண்ணி அவுட் ஆகிறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. எனிவே லக்கி இயர் அப்படிங்கிற மாதிரி சாசா மலானிக்கு இந்த சீசன் அமைஞ்சிருக்கு. சோஃபி டே, ரியாஸ் மெக்கனே இவங்கெல்லாம் டீசன்ட் பவுலிங் கொடுக்க முடியும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மோ விக்டோரியாவில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. க்ளவுட் கண்டிஷன் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆயிடும் மேட்ச், பிரச்சனை இல்லைன்னா ஏர்லி மார்னிங் 5:10 அப்படிங்கும்போது எந்திரிச்சு போடணுமா, மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் டிலே ஆகுமே, நம்ம போய் திருப்பி தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டார்ட் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நம்பலாம். ரெயின் ஃபோகாஸ்ட் ஒரு ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கலாம், இல்லை முழு மேட்சும் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். லேட்டராக ரெயின் அப்படிங்கிறது இருக்குது, இந்த மேட்ச் ஸ்டார்ட் டைமில் ரெயின் இல்லை அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் தான். ஒரு க்ளவுட் கண்டிஷன் அப்படிங்கிறது இருக்கனால அதை யோசிக்கலாம். இந்த கிரவுண்டில் மென்ஸ் மேட்ச்சில் டொமஸ்டிக் மேட்ச் நடந்திருக்கு, உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்கோ இல்லை இன்டர்நேஷ்னல் மேட்சஸோ எதுவுமே நடந்ததில்லை. ஸோ அந்த டொமஸ்டிக் மேட்ச்சில் அரௌண்ட் 160+ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த 160 இங்கே உமன்ஸ் மேட்ச்சில் யோசிக்கும் போது ஒரு 140 அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கலாம். ஸோ அந்த ரேஞ்ச் ஸ்கோர், ஏன்னா ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹிட்டிங் அபிலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ் அதை மாற்ற முடியும். பார்க்கணும் எந்த மாதிரி ட்ராக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. மூனி டீசெண்டான பேட்டிங் ஃபார்ம் வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுமே பெரிய இன்னிங்ஸ் விளையாடாமல் இருந்தது, இதுக்கு பின்னடைவு ஓரளவுக்கு மற்ற எல்லாருமே ஹேண்டி பேட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுதே தவிர பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியல. கேப் ஒரு சில நேரத்தில் அந்த ஒரு விஷயத்தை ரீசன்ட் டேஸில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அப்படின்னு பார்க்கும்போது கேப்சி நல்லா விளாட்றாங்க, சதலாந்து நல்லா விளாட்றாங்க, மற்றபடி யாருமே சிறப்பாக விளையாடலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த வகையில் 140 அப்படின்றது டீசன்ட் ஸ்கோராக இருக்கும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே டீசெண்டாக பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேட்சோட அப்ரோச் இனிஷியல் பவுலிங் அப்படின்ற வகையில் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது நிறைய நேரங்களில் அலானா, கிங்கு, பெய்ச்சல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் கேப் டீசெண்டாக பவுல் பண்ணுறாங்க, ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி, ஒரு ஃப்ரெஷ் பிச்சு, நியூவாக விளையாட போகிறாங்க இந்த கிரவுண்டில் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் டெஃபினட்டாக கேப் வித்து பெய்ச்சல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். மிடில் ஓவர்ஸில் லில்லி மில்ஸு, அலானா கிங்கு, ஃபிப்பா கிளரி இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாசிபிளாக சோஃபி டிவைன் ஒரு சில ஓவர்ஸ் வீசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சோஃபி டிவைன் நிறைய ஓவர் போட்டு கான்ஃபிடென்ட் பேக்கில் வந்துடலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பேட்டிங்கில் டாப் ஆடலை, ஸ்டெடி ஸ்லோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சாங்க, அது சரியாக கிளிக் ஆகலைனால அவங்களோட பேட்டிங் ஆர்டரில் டவுன் பண்ணி பார்த்தாங்க, அதுவுமே சரியாக கிளிக் ஆகாததுனால பவுலிங்கில் முழு ஓவர் கோட்டாவது வீசி அவங்களோட கான்ஃபிடென்ட் பேக் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி பார்ப்பாங்க, அது இங்கேயுமே பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் டெஃபினட்டாக கம்பேக் கொடுப்பாங்க, முக்கியமான மேட்ச் பிளேயர் அப்படின்றனால இன்றைக்கி திருப்பி வரதுக்கான வாய்ப்பு அண்ட் புது கிரவுண்டு அப்படிங்கிற அந்த அங்கிலையும் ஸ்டடி பண்ணி விளையாண்டு கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம். பார்க்கலாம் சோஃபி டிவைன் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்ட்டு.
ஸோ இங்கே மெல்பர்ன் ஸ்டார்ஸு இனிஷியல் ஓவர் கண்டிப்பாக கிம் கர்த்து நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டு வித் சாசா மாலனி. சாசா மாலனி நியூ பாலை விரும்புவாங்க, அவங்களோட ஆஃப் பிரேக் பவுலிங் ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். மிடில் ஓவர்ஸில் சோஃபி டே, மெக்கன்னே, செதர்லாந்து, கேப்சி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து ஹோய் அண்ட் சோஃபி ரைடு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கூட முனாரேமன் ஹோய்க்கு அவ்வளோ ஓவர் கொடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரி பார்க்கணும். சோஃபி ரைடை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தாலும் அவங்களோட பவுலிங் அப்படின்ற ஆப்ஷன்லேயே இருந்திருக்காங்க அப்படின்றதுனால ஓவர்ஸ் எதுவும் கொடுத்து பார்க்கலாம்னு முயற்சி பண்ணலாம். பட் இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் செஞ்சு பார்க்கறதுக்கான வாய்ப்பு, சோஃபி ரைடுக்கு வாய்ப்பு நிறையா கொடுத்துட்டாங்க அப்படின்றனால இந்த இடத்துல ஹசர் கில் வந்தாங்கன்னா அவங்களோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா ஜோனல் மேட்சஸ்லாம் பயங்கர கலக்கலான பவுலிங் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு இந்தியா வம்சாவளி அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு லெக் பிரேக் அப்படிங்கிற முறையில் சில ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கலாம். இருக்கிற பட்சத்தில் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பேட்டிங் ஆர்டரில் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி எட்கர் கொஞ்சம் ஹிட்டிங் எபிலிட்டியோட ஷோ ஆகிறதுனால அவங்க எனி டைம் மேலே ப்ரொமோட் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். மெல்பர்ன் ஸ்டார் சைடை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக யோசிக்க முடியலை. முன்னாடி டெஸ்ட் ஃபிளிண்ட் ஆஃப் அந்த இடத்துல யோசிக்கலாம், இப்போ இந்த ஆர்டரில் பேட்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஃபோர் ஓவர் பவுலராக டிவைனு, கேப் அண்ட் அலானா கிங்கு. கேப் அலானா கிங் கன்ஃபார்மாக வச்சுக்கலாம், மற்ற பவுலர்ஸ் ஓவர் ஷேர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு இடத்துல வைப்பாக்கலாரியே நம்ப ஆரம்பித்தாங்க, போன மேட்ச்சில் ரன்ஸ் நிறையா கொடுத்துட்டாங்க அப்படின்னால அந்த யோசனை இருக்கும். இங்கே சோஃபி டிவைன், மெடிசன் கேப்பை மேக்ஸிமம் ஸ்லாக் ஓவரில் எதிர்பார்க்கலாம். அனாபல்ஸ் அதெல்லாம் வந்து கிம் கார்த்து, சாசா மொலானி, ஒரு ஃப்ரெஷ் பிச் அப்படின்ற வகையில் கிம் கார்த் அண்ட் சாசா மொலானி டெத்தில் வீசுறதுக்கான வாய்ப்பு. இன்னொரு சைடு சாசா மொலானியை ரீசன்ட் டேஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் பாசிபிளாக மொலானி அண்டு சதர்லாந்து வந்து ஸ்லாக் ஓவரில் எதிர்பார்க்கலாம். ஜிஎல்பிக்கு யோசிக்கும் போது சிபாக்லரி மேக்ஸிமம் இந்த ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அவங்கள கண்டிக்க மாட்டாங்க. அண்ட் டெனல் ஃபெய்ச்சில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் பிச்சில் இனிஷியல் மேட்சஸில் கலக்கிடுவாங்க. ஸோ அந்த வகையில் கன்சிடர் பண்ணலாம். லாரன் வின்ஃபீல்டு ஹில்லு, பெஸ்ட் ஹீத்து, டாப் ரெண்டு இங்கிலீஷ் உமன், ரெண்டு பேருமே நல்ல இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். பார்க்கலாம் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. கேப்பு, கேப்சி அண்ட் சதர்லாந்து நிறைய பேர் கேப்டனாக முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ரீசன்ட் டேஸில் இவங்க மூணு பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கிரேட்டாக இருக்குல்ல, கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. பேர்த் மூனி எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயந்தான், பெரிய பிளேயர் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பிளேயர்னால் டெஃபினட்டாக பிபிஎல்லில் கன்சிஸ்டண்ட்டாக இவங்க பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ரீசன்ட் டேஸில் சின்னதாக ஒரு சர்க்கிள் இருந்தது, அதுலேருந்து மீண்டு வந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் ரெண்டு மேட்ச் நல்லா விளாண்டுருக்காங்க அப்படின்றதும் இருக்குது, அதனால் பேர்த் மூனியை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோஃபி டிவைன் ஆப்ஷனாக ஒரு புது கிரவுண்டில் விளாடுறாங்க, ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சின்ன பிரேக் அடித்து அதுலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்களும் பெட்டராக விளையாடுவாங்களோ அப்படின்னு தோணுது, அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேப்டனைஸ் கேப்டன் முறையில் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஒரு கிராண்ட் லீக்ல. இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் பேர்த் மூனி, வின்ஃபீல்டு யோசிக்கணும். வின்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா டாப் ஆர்டரில் ஓப்பனிங் இறங்குறாங்க. பேட்டிங்கை பொறுத்தவரை கேப்சி பர்சன்டேஜாக க்ரீன் அதிகமாக எடுத்துருக்காங்க, எடுத்துக்கலாம். பெஸ்ட் இது டீசன்ட் சாய்ஸு. க்ளோபிப்பாராக ஓப்பன் பண்ணுறாங்க, எப்படி விளையாடுவாங்கன்னு பார்க்கணும். பட் பிஸ்கீத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்லா விளையாடுவாங்க, அண்ட் சடனாக ஒரு இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாலிட்டி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பிஸ்கீத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டு கேப்பு, சதர்லாந்து, கிம் கார்த்து, டிவைன். டிவைன் சரியாக பேட்டிங் பண்ணாட்டி கூட பவுலிங்கில் ஒரு வாய்ப்பை கொடுத்து அதில் அவரே அவங்க எடுத்துக்கிட்டு பவுல் பண்ணுவாங்க, அண்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் புது கிரவுண்டு நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அலானா கிங்கு, சாசா மொலானி, மில்ஸ் அதிகமாக எடுத்திருக்காங்க. சோஃபீடுவே கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸ், நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்காங்க அப்படின்ற அந்த வகையில் ஃப்ரண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் இல்லை, பேச்சில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஃப்ரெஷ் பிச் கான்செப்டில். ரைட், கேப்டன் சதர்லாந்து நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க, டெஃபினட்டாக நல்ல சாய்ஸு. கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஒரு இடத்துல பெஸ்காச்சர்ஸ் வந்து பேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கேப்பை கண்டிப்பாக வந்து வைஸ் கேப்டன் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். அண்ட் இல்லைன்னா கொஞ்சம் மாற்றி முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பவுல் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா சில நேரத்தில் டாப் ஆர்டர்லேயே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு, பட் மழை பெய்கிற கிரவுண்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் யோசிக்கணும். ஸோ அதனால் எவ்வளோ விஷயங்கள்லாம் இனிஷியல் ஃபஸ்ட் ஹாஃபில் பவுலர் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கலாம். கொஞ்சம் பேஸை சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்குது. பட் விமன் கிரிக்கெட்டில் சில விஷயங்கள் மாறி போகிறதுக்கான வாய்ப்பு, மழை பெய்கிற மேட்சுங்கும் போது ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் ராங்காக போகவும் வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் சதர்லாந்து கேப் அப்படிங்கிறது இப்போதைக்கு முடிவு பண்ணிக்குவோம். அந்த டைமில் ஃபோகாஸ்ட் எவ்வளோ தூரம் நகருது, இல்லை ஃபோகாஸ்ட் லெவல் அப்படிங்கிற கிளாரிட்டி கிடச்சிதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு டீம் செட் பண்ணலாம். பட் கண்டிப்பாக ஆன் டைமில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மேட்ச்சை பொறுத்த வரைக்கும், அதனால் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. டீம் பாருங்கள்.
சேவ் பண்ணிக்குவோம். இது ஸ்போர்ட் எஸ்சி ஆப்பு ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்கும், மற்ற ஆப்ஸுக்கு ஈக்குவலான லாபங்கள் இருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த ஆப்பில் விளையாண்டு பாருங்கள் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணுங்கள், என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்திங்கன்னா 500 ருபீஸ் இனிஷியல் போனஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய போனஸ் ஆஃபர், நிறைய லீடர் போர்டு விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, அப்பப்போ ஃப்ரீ கிவ்அவே வேறு கொடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாமே கூட பயன்படுத்திக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.